எம்என் டிவி, இது நம்ம ஒரு சேனல். நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அருகே இருக்கக்கூடிய எலியாஸ் கடை அருகில் அமைந்திருக்கக்கூடிய தமிழக அரசு தேயிலை தோட்ட தொழிற்சாலை தற்பொழுது உருக்குலைந்து எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக 1978 திமுக ஆட்சியின் காலத்தில் டான்டி என்ற நிறுவனத்தை துவக்கி வைத்து குடியமர்த்தி தேயிலை தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டியவர் மறைந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்நிலையில் கடந்த வருடம் திடீரென சேரம்பாடி தேயிலை கோட்டத்திற்கு உட்பட்ட தேயிலை தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து இயந்திர உபகரணங்களை கலைந்து கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அது எங்கு போனது, எதற்காக கொண்டு செல்லப்பட்டது என்று இதுவரையிலும் யாருக்கும் தெரியாது. இந்நிலையில் தொழிற்சாலை அந்த இடத்திலிருந்து அனைத்து இயந்திரங்களையும் கலட்டிய பிறகு அந்த தேயிலை தொழிற்சாலை தற்பொழுது உருக்குலைந்து எலும்புக்கூட்டை போன்று காட்சியளிக்கிறது. செல்வ செழிப்பாக இரவும் பகலுமாக தேயிலை தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருந்த அந்த தொழிற்சாலை இப்பொழுது இல்லை. அந்த வழியே செல்லக்கூடிய தொழிலாளர்கள் அந்த தேயிலை தொழிற்சாலையை பார்த்து வருத்தப்படாத நாள் இல்லை. இனி நமது வாழ்வாதாரம் எப்படி இருக்குமோ, எந்த சூழ்நிலையில் அமையுமோ என்று இதுவரையும் மக்கள் ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் தேயிலை தோட்டத்தின் ஒப்பந்த காலம் முடிந்தவுடன் இந்த மக்கள் எங்கே செல்லப் போகிறார்கள், என்ன நிலைமை நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாத இந்நிலையில் இந்த மக்கள் அப்பகுதியில் தங்கள் குடியிருப்புகளில் வாழ்ந்து வருவதோடு சிலர் குடும்பத்தில் போதுமான வருமானம் இல்லாதவர்கள் வெளிப்பகுதிகளுக்கும் வேலைக்கு சென்று வீடு திரும்புகின்றனர். இந்த சூழலில் வனவிலங்குகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்வதோடு வாழ்வாதாரத்தையும் காக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இனிவரும் காலங்களில் தற்பொழுது ஆளுகிற ஆளும் ஆட்சி மக்களுக்கு வேறு ஒரு வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் தொழிலையும் ஏற்படுத்தி தருமா என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வேறு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று அப்பகுதியில் இருக்கக்கூடிய சில தன்னார்வலர்கள் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம். இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் அரமன் தொலைக்காட்சி.